பல்வேறு சந்தையில் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய பல்வேறு நூடுல்ஸ் வந்து அதில் சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள், அது சேர்க்கக்கூடிய பொருட்கள், இதை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும். பொதுவாகவே இன்றைய உலகம், இன்றைய உணவுலகமும் சரி மருத்துவ உலகமும் சரி என்ன சொல்கிறார்கள்னா, பட்டை தீட்டிய தானியங்களை முடிந்த வரைக்கும் குறைச்சிக்கோங்க. எதெல்லாம் பாலிஷ்டாக வெளுத்து போயிருக்குதோ அது உடலுக்கு தீங்கு தரும். அரிசியாக இருந்தால் அதனுடைய மேலே இருக்க கைக்குத்தல் அரிசியாக சாப்பிடுங்கிறாங்க. கோதுமையாக இருந்தால் ஹோல் கிரெயின் கோதுமையாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி நார்ச்சத்துக்களும் அது நார்ச்சத்துக்களோடு இணைந்து இருக்கக்கூடிய பல்வேறு உயிர் சத்துக்களும் பல்வேறு கனிமங்களும் சேர்ந்து அன்றாட உணவில் வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி சக்கரவியாதி வராமல் தடுக்க முடியும், இரத்த கொதிப்பு வராமல் தடுக்க முடியும், உடல் எடை கூடாமல் தடுக்க முடியும், இப்படி நோய் எதிர்ப்பாற்றலை நன்றாக வைத்திருக்க முடியும். ஆனால் இந்த நூடுல்ஸ் மாதிரி உணவுகளில் எதை சேர்க்கிறார்கள்னா, நிறைய பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி அதற்கப்புறம் அதில் பல்வேறு ரசாயனங்கள் போட்டு வெளுக்க வைத்த மைதா மாவு தான் அதுக்கு வந்து பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய நூடுல்ஸ் மாதிரியான பொருட்களுக்கான முதல் பொருள் வந்து அதுதான். அப்புறம் அது வந்து சரியான டெக்ஸ்சரில் வர்றதுக்கு, வெந்ததுக்கு அப்புறமும் புலபுலன்னு இருக்கிறதுக்காக, அப்புறம் மீண்டும் மீண்டும் சுவையை தூண்டுவதற்காக இதில் ஏகப்பட்ட ரசாயனங்கள் சேர்க்கப்படுகிறது. இதில் சேர்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு ரசாயனங்களை பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோன்னா, நம்ம யாருமே குழந்தைகளை வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு அதை பற்றிய விமர்சனங்களும், அதை பற்றிய எச்சரிக்கை உணர்வுகளும், அதை பற்றிய ஆபத்துகள் குறித்த பல்வேறு தரவுகள் வந்து இன்றைக்கி நிறைய அறிஞர் உலகம் வந்து இணையதளத்தில் நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இதெல்லாம் புறந்தள்ளிட்டு ஆசைப்படுது குழந்தை சாப்பிட்டுக்கலாம், தினம் தானே நம்ம வந்து சாயந்தர நேரத்தில் நம்ம வரதுக்கு லேட் ஆகிடும், அப்போ ஒரு டக்குன்னு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கிற உணவு, இப்படி குழந்தை ஆசைப்படுதுங்கிறதுக்காகவும் நேரம் இல்லைங்கிறதுக்காகவும் உடனடியாக தயார் பண்ணிக்கலாங்கிறதுக்காகவும் நம்ம இந்த உணவுகளை வந்து குழந்தையை சாப்பிட்றதுக்கு அனுமதிச்சிடுறோம். இது வந்து என்ன ஆகும்னா, நாள்பட இது போன்ற துரித உணவுகளை எடுக்கும் பொழுது குழந்தையுடைய சிந்திக்கக்கூடிய திறன், அதாவது காக்னேட்டிவ் நாலேஜ் கூட குறையும் அப்படிங்கிறாங்க. நோய் எதிர்ப்பாற்றல் பெருவாரியாக குறையுங்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி மைதா மாதிரியான பொருளை செய்கிறதுனால தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து வருங்காலத்தில் உடல் எடை கூடுறதுக்கும் சக்கரவியாதி வர்றதுக்கும் இரத்த கொதிப்பு வர்றதுக்கும் காரணங்கள் நிறையவே இந்த ரசாயனங்கள் ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லியும் நிறைய எச்சரிக்கைகள் வருது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் நம்ம என்ன அக்கறையாக அதற்கு கொஞ்சம் நேரம் செலவழித்து உணவை தயாரித்து கொடுத்தா கூட அது வந்து மிக மிக அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு நல்லாயிருக்கும்.